வணக்கம். ஆஸ்தமிழ் செய்திகளுக்காக நிவ்யா வேல்ராஜ். ஆஸ்திரேலியாவில் ஃபைசர் தடுப்பூசிகள் கிடைப்பதில் தாமதம். அரசு தடுப்பூசி தயாரிக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக பிரதமர் ஸ்காட் மோரிசன் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் பெரும்பாலான மாகாணங்களில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 70% தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும். அதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்திருந்தார். பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஃபைசர் தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் மாகாணங்களுக்கு பகிர்ந்து அளிப்பதற்கு போதுமானதாக இல்லை என்று கூறப்படுகிறது. எனவே ஃபைசர் தடுப்பூசி கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டால் மாற்று திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று பிரதமர் ஸ்காட் மோரிசன் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தடுப்பூசி தயாரிக்கும் பட்சத்தில் தற்போது செயல்படுத்தப்படுவதை விட 2 மடங்கு அதிகமாக தடுப்பூசி செலுத்த முடியும் என்றும் அதற்கான கட்டமைப்பு ஆஸ்திரேலியாவில் உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். வைரஸ் தொற்றால் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் பெரும்பாலும் வைரஸ் தடுப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலை உள்ளதாகவும் இதனால் பெருமளவு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சூழலில் அக்டோபர் மாத இறுதியில் 70% தடுப்பூசி போடப்படும் என்ற இலக்கை எட்ட வேண்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். ஃபைசர் தடுப்பூசி ஒப்பந்தம் தொடர்பான விவகாரங்களில் அரசு மிகவும் நிதானம் காட்டி வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பிரதமர் ஸ்காட் மோரிசன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தொற்று பாதிப்பால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படும் நிலை, நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்து வரும் சூழல், அதுகுறித்து அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் அதற்காக உரிய தீர்வு தடுப்பூசி மட்டுமே என்பதை அரசு நிச்சயம் கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். எனவே அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியை தயாரிப்பதற்கான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் ஆஸ்திரேலியா கொண்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து வயதினருக்குமான அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியை தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் தொடங்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்றும் ஸ்காட் மோரிசன் கூறியுள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் டெல்டா வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் ஒரு பூர்வக்குடிநபர் உயிரிழப்பு. மேற்கு நியூ சவுத் வேல்ஸ் டூப்போ பகுதியைச் சேர்ந்த 60 வயதான பூர்வக்குடி நபர் ஒருவர் ராயல் பிரின்ஸ் ஆல்பர்ட் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அவருக்கு இணை நோய்கள் இருந்ததாகவும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என்றும் சுகாதாரத்துறை அதிகார மருத்துவர் மேரன் கேலி தெரிவித்துள்ளார். கொரோனாவால் உயிரிழந்த நபரின் குடும்பத்தினருக்கு டூப்போ எம்பி டுகால்ட் சாண்டர்ஸ் தன்னுடைய இரங்கலை தெரிவித்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் மேற்கு மாவட்ட பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 27 நபர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலானவர்கள் டூப்போ பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 1480 நபர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களில் 60% பேர் பூர்வக்குடியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அதில் 85% 50 வயதிற்குட்பட்டவர்கள் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2800 நபர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சிறிய அளவிலான அறிகுறிகள் தென்பட்டாலும் மக்கள் தங்களை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே கொரோனா விதிகளை முறையாக பின்பற்றாத 100க்கும் மேற்பட்டோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. அதில் 15 பேர் முகக்கவசம் அணியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்களையும் தங்களின் குடும்பத்தையும் பாதுகாப்பதில் முகக்கவசம் மிக அவசியம் என்றும் அதனை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் மேலும் 1405 பேருக்கு கொரோனா தொற்று. பல்வேறு இடங்களில் முடக்கம் நீக்கம். நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் மேலும் 1405 பேருக்கு சமூக பரவல் மூலமாக தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்டா வகை வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தடுப்பூசியை முழுமையாக போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 70% தாண்டியதன் பின்னர் வரும் திங்கட்கிழமை முதல் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு மக்கள் எவ்வாறு சமூகத்தில் நடமாட முடியும் என்ற திட்டத்தில் பிரீமியர் கிளாடிஸ் பிரிட்ஜ்கிளின் அறிவித்துள்ளார். வீட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு முழுமையாக நீக்கப்படும். வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் தடுப்பூசியை முழுமையாக போட்டுக் கொண்டிருந்தால் 5 விருந்தாளிகளை வீட்டிற்குள் வரவேற்க முடியும். 4 சதுர மீட்டருக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் மக்கள் நடமாட வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளுடன் விடுதிகள், கடைகள், விளையாட்டு அரங்குகள், முடித்திருத்தகம் போன்ற சேவை வழங்கும் இடங்கள் திறக்கப்படும் என்றும் தொற்று ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 வாரங்களுக்கு 0 என்றிருக்கும் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தின் சில பிராந்திய இடங்களில் செப்டம்பர் 11 முதல் முடக்க நிலை கட்டுப்பாடு நீக்கப்படும் என்றும் பிரீமியர் அறிவித்துள்ளார். மேலும் 12 பகுதிகள் நோய் கட்டுப்பாட்டு மையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும்
நோய் தொற்று குறையும் வரை எதையும் வெளியில் பயணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் பிரீமியர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதே நேரத்தில் முடக்க நிலை கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டாலும் பெரும்பாலான நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது. முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் விவரங்கள் மற்றும் அளிக்கப்பட்டுள்ள தளர்வுகள் தொடர்பான விவரங்கள் இவற்றை அரசு இணையதளங்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனை மக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 80% முழுமையாக 2 டோஸ் தடுப்பூசியும் செலுத்திக் கொண்ட பின்னரே உள்நாட்டு எல்லைகள் மற்றும் சர்வதேச எல்லைகளை திறந்து விமான சேவைகளை இயக்க முடியும் என்றும் பிரீமியர் தெரிவித்துள்ளார். தற்போது 1175 மருத்துவமனைகளில் வைரஸ் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் 80 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 5 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பர்த்டேவா, அவங்களுக்கு யூனிக்கா ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமா? அப்போ நம்ம ஃபேஷன் ஜுவல்லரி ஸ்டோர் தான் ஒரே சாய்ஸ். ஃபேஷன் ஜுவல்லரியில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிங், நெக்லஸ் இல்ல இயர்ரிங்ஸ் சூஸ் பண்ணி அதுல நீங்க விரும்புற மாதிரி நேம், டேட் இல்ல வேர்ட்ஸ் ஆட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், என்ன சைஸ்ல வேணுங்கறதையும் நீங்களே சூஸ் பண்ணலாம். அப்புறம் என்னங்க, உங்களுக்கு ஸ்பெஷலானவங்களுக்கு ஸ்பெஷலா நீங்களே டிசைன் பண்ண ஜுவல்லரிய கிஃப்டா கொடுங்க. கிஃப்ட்ஸ் மட்டும் இல்லங்க, உங்களோட எல்லா அகேஷன்ஸ்க்கும் ஏத்த மாதிரியான ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம ஃபேஷன் ஜுவல்லரியில இருக்கு. Free shipping all over Australia for all orders above $100. All products will reach you within 10 business days within Australia. For more details, visit www.fashionjewelry.net.au. தமிழ்நாடு வரவேற்கிறது. புதிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவு ஒன்றை இட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தங்களை தமிழ்நாடு வரவேற்கிறது என தெரிவித்துள்ளார். தங்களது வருகை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் வளத்துக்கும் ஊக்கமளிப்பதாக இருக்கட்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தமிழகத்திலிருந்து விடைபெறும் பன்வாரிலால் புரோகத்திற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பன்வாரிலால் புரோகத்தை அன்புடனும் மரியாதையுடனும் வழி அனுப்பி வைப்பதாக முதலமைச்சர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தன்னிடம் தனிப்பட்ட முறையில் அன்புடன் பழகியவர் பன்வாரிலால் புரோகத் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர் என் ரவியின் பணி சிறக்க வாழ்த்துவதாக முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். உங்க பிஸி ஸ்கெடியூல்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஷாப்பிங் பண்ண முடியலையா? இனி வீட்ல இருந்தபடியே ஷாப்பிங் பண்ணலாம் வாங்க. வீல் ஸ்பைசஸ் ஆஸ்திரேலியாவின் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டில் வீட்டுக்கு தேவையான ரைஸ், ஆயில், ஆட்டா, மசாலா ஐட்டம்ஸ் மற்றும் பல பொருட்கள் இவை அனைத்தும் பிரிட்டானியா, பார்லி, டாபர், ஹிமாலயா, ஐடிசி, 777 மசாலா ஐட்டம்ஸ் மற்றும் பல முன்னணி பிராண்ட்ல கிடைக்குதுங்க. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? இப்பவே ஆன்லைன் ஷாப்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. www.valespices.com.au ஹோம் டெலிவரி ஆல் ஓவர் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் இன்னர் வெஸ்ட் கவுன்சில் மேயர் மாற்றம். டிசம்பரில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதிய மேயர் நியமனம். சிட்னி இன்னர் வெஸ்ட் கவுன்சில் மேயராக இருந்த டாரி பெரன் தான் நீக்கப்பட்ட நடவடிக்கை ஒரு பேக்ரூம் டீல் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். கொரோனா முடக்க நிலை காலகட்டத்தில் தற்காலிக மேயராக இருந்தவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்ததாகவும் அதுதான் பொறுப்பேற்க இயலாது என்றும் டாரி பெரன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் மக்களுக்கு முடக்க நிலை காலகட்டத்தில் பல்வேறு சேவைகள் மற்றும் தேவைகள் இருந்த நிலையில் அதனை கருத்தில் கொள்ளாமல் அரசியல் ரீதியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதன் விளைவாகவே தன்னுடைய பதவி பறிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜாரி பிரைன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற கட்டடத்தில் கவுன்சிலர்கள் வாக்களித்தது புதிய மேயரை தேர்வு செய்தனர். அதன் அடிப்படையில் மொத்தமுள்ள 15 கவுன்சிலர் வாக்குகளில் 7 வாக்குகள் பெற்று புதிய பெண் மேயராக ராச்சல் புரோட்டாட்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கிரீன்ஸ் கவுன்சிலராக இருந்த ராச்சல் வெஸ்டர்ன் புதிய மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதன் மூலம் அதிக பெண் மேயர்கள் நியமிக்கப்பட்ட பகுதியாக நியூ சவுத் வேல்ஸ் மாறியுள்ளது. மேலும் இன்னுவெஸ்டின் முதல் பெண் மேயர் என்ற பெருமையும் ராக்கல் பொராட்சியஸ் பெற்றுள்ளார். அடுத்த 3 மாதங்களுக்கு மேயராக இவர் நீட்டிப்பார் என்றும் டிசம்பர் 4 நடைபெறும் நியூ சவுத் வேல்ஸ் மாகாண தேர்தலில் உரிய முறையில் மேயர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேயர் தேர்வு மற்றும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமான குற்றம் சாட்டப்பட்ட பேக்ரூம் டீல் விவகாரத்தில் நியூ சவுத் வேல்ஸ் மாகாண
காலத்தில் சிவில் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூஷனல் NCTA அதிக அளவில் தன்னுடைய தலையீடுகளை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சமூக வலைதளங்களில் எழுந்த பல்வேறு புகார்களை இந்த அமைப்பு சட்டவிரோதமாக நீக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கவுன்சிலர்கள் என்ன காரணத்திற்காக முந்தைய மேயர் டேரி பேரை தேர்வு செய்யவில்லை என்றும், புதிய மேயராக தன்னை தேர்வு செய்வதற்கான தேவை எங்கிருந்து எழுந்தது என்பது குறித்தும் மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் புதிய மேயர் ராச்சல் பிரட்யூஸ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம். உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஆசையா? கவலையை விடுங்க, அதுக்கு நாங்க பொறுப்பு. அனைத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேவைகளும் கிடைக்கும் ஒரே இடம் வர்க் இன்னோவேஷன். எங்களின் சேவைகள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், வெப் டெவலப்மெண்ட், சோசியல் மீடியா அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மற்றும் பல. இன்னும் எதற்கு வெயிட் பண்றீங்க? கால் வர்க் இன்னோவேஷன் அட் 1300-683-783. விசிட் www.verbinnovation.com.au.